இலங்கை வம்சாவளி தமிழ் பெண் கம்சாயினி குணரத்னம் நோர்வே பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார். நோர்வேயின் மிகப்பெரிய கட்சியான தொழிற்கட்சியின் ஊடாக இவர் தலைநகர் ஒஸ்லோவில் போட்டியிட்டு பாராளுமன்றம் தெரிவாகியுள்ளார். 3 வயதில் பெற்றோருடன் நோர்வேயில் குடியேறிய கம்சி தமிழ் இளையோர் அமைப்பின் ஊடாக அரசியலில் பிரவேசித்துள்ளார். பின்னர் தொழிற்கட்சியின் ஒஸ்லோ இளைஞரணியில் இணைந்த அவர் அதன் தலைவியாகவும் பதவி வகித்துள்ளார். 19 வயதில் 2007 ஒஸ்லோ மாநகர சபையின் பிரதிநிதியாக பெரும் ஆதரவுடன் தெரிவான கம்சி 2015 முதல் ஒஸ்லோ மாநகர சபையின் துணை முதல்வராக பதவி வகித்துள்ளார். கம்சி என அரசியல் அரங்கில் அறியப்பட்ட கம்சாயினி 3 வருடங்களுக்கு முன்னர் அவரது பெயரை அவ்வாறே கம்சி மாற்றிக் கொண்டுள்ளார். Tamil girl of Sri Lankan descent. Kamsayanini Gunaratnam, Norway elected to parliament has been done. The largest party in Norway through Labour. He is the capital parliament contesting in Oslo has been selected. With parents at the age of 3 Gumsi immigrated to Norway. Tamil in politics through the youth organization has entered. Then Oslo of Labour he joined the youth. It's he has also served as chairman. At the age of 19, 2007, Oslo Municipal Council with great support as a representative selective Kamsi. Oslo since 2015 he has been the deputy chief minister of the municipal council. Known in the political arena as Kamsi Kamsani. 3 years ago, his name is the same, Kamsi, has changed.